அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரணவ யோகா. இப்போ நிறைய முகூர்த்த நாட்கள் இல்ல ஃபங்க்ஷன் எல்லாமே வருது. எல்லாருமே எதுக்காக அவ்வளோ காசு செலவு பண்ணி நம்மளை வந்து கூப்பிடுறாங்க? இல்ல நீங்களே ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறீங்கன்னா அவ்வளோ பணம் செலவு பண்ணி எதுக்காக நீங்க போய் எல்லாத்தையுமே இன்வைட் பண்றீங்க? என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா இந்த மாதிரியான ஒரு நல்ல நிகழ்வுக்கு எதுக்காக எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ல வந்து மணமக்களை வாழ்த்தணும்னு சொல்லி அந்த பத்திரிகையிலேயே இருக்கும். யாரோ ஒருத்தர் பத்திரிக்கை கொடுக்குறாங்க, அது காது குத்தா இருக்கலாம், திருமண விழாவா இருக்கலாம், வந்து மணமக்களை மனதார வாழ்த்த வேண்டுகிறோம் அப்படிங்கிற ஒரு லைன் கீழே இருக்கும். கவனிச்சிருக்கீங்களா? ஆனா நம்ம என்னைக்காச்சு அந்த ஒரு விஷயத்த நம்ம பண்றோமா? நம்ம போறோம், முக்கியமான நெருங்கின சொந்தக்காரங்களா இருந்தா அவங்கள வந்து காலில் விழுந்து கும்பிடும் போது அவங்கள வந்து நம்ம ஆசீர்வாதம் பண்றோம். ஆனா நிறைய பேர் வந்துட்டு அக்ஷதை எடுக்கிறோம், சும்மா வீசுறோம், வந்துடுறோம் இல்லைங்களா? ஆனா நம்மளோட உண்மையான நோக்கம் எதுக்காக நம்ம அங்க போயிருக்கோம் அப்படின்னா, அந்த மணமக்களை நம்ம மனதார வாழ்த்தணும். நீங்க நீடூடி பல்லாண்டு காலம் ஆரோக்கியமா சந்தோஷமா நிறைய பல செல்வங்கள் பெற்று அப்படிங்கிற ஒரு வாழ்த்தை நாம மனதார தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இது நம்ம ஒருத்தர் மட்டும் சொல்லணும் அப்படின்னா சும்மா ரெண்டு ஃபேமிலியில மட்டுமே கல்யாணத்தை வச்சிருக்கலாம் இல்லைங்களா? ஆனா ஏன் எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க அப்படின்னா, ஸோ நம்ம எல்லாருமே ஒரே இடத்துல கூடி நின்று அவங்கள வந்து நம்ம மனசார வாழ்த்தும் போது அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கிரியேட் ஆகுது. அந்த பாசிட்டிவான எனர்ஜி அங்கே இருக்கக்கூடிய மணமக்களுக்கும் போகுது, நம்மளுக்கும் அங்கே பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் நம்மளுக்கும் கிடைக்குது. ஸோ அதனால தான் எல்லாத்தையுமே ஒன்று கூட திரட்டி ஒரே சமயத்தில் ஒரே நேரத்தில் ஒரே விதமான எண்ணங்களை உருவாக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த மாதிரியான விழாக்களை வச்சுருந்தாங்க. அதனால தான் உங்களையும் வந்து அழைக்கிறாங்க, நீங்களும் மற்றவங்கள அழைக்கிறீங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு கௌரவத்துக்காக ஆயிடுச்சு. நான் வந்து எந்த அளவுக்கு செலவு பண்ணி எவ்வளோ பெருமையாக இந்த கல்யாணத்தை பண்ணுறேன், இல்லை காலி காது குத்து வைக்கிறேன், ஸோ பல ஃபங்க்ஷன்ஸ் எல்லாருமே பெருமைக்காக பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் உண்மையான நோக்கம் எல்லாருமே வந்து மனதார வாழ்த்தணும், அங்கே ஒரு விதமான பாசிட்டிவான எனர்ஜியை கிரியேட் பண்ணி அந்த ஃபங்க்ஷனில் இருக்கக்கூடியவங்களுக்கும் நல்லது கிடைக்கணும், அந்த மணமக்களுக்கும் நல்லது நடக்கணும், பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்கணும். எல்லாருமே அட் அ டைமில் சேர்ந்து அந்த விஷயத்த ஒரு சேர நம்ம நினைக்கும் போது அவங்க வந்து பல்லாண்டு காலம் ரொம்ப சந்தோஷமா ஆரோக்கியமா செல்வ செழிப்பாக வாழ்றதுக்கு அந்த எனர்ஜி அவங்களுக்கு உறுதுணையாக இருக்குது. ஸோ இனிமேல் நீங்கள் எந்த கல்யாணத்துக்கு போனாலும் இந்த எண்ணத்தை மறக்காம ஒரு மனதார வாழ்த்திட்டு வாங்க. அங்கிருந்து நீங்கள் ஒரு பாசிட்டிவான எனர்ஜி எடுத்துட்டு வரீங்க அப்படிங்கிற உணர்வோடு போயிட்டு வாங்க, எல்லாமே நல்லதாகவே நடக்கும். மேலும் வேறொரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை பிரணவ யோகாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.